சமூக நீதி போராளி பெரியவர் எல் இளைய பெருமாளுக்கு நூற்றாண்டு நினைவு அரங்கம் அமைக்கப்படும் என்று அறிவித்த முதலமைச்சரை விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கோரிக்கையை ஏற்று கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் சமூக நீதி போராளி பெரியவர் எல் இளைய பெருமாளுக்கு நூற்றாண்டு நினைவு அரங்கம் அமைக்கப்படும் என்று அறிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சென்னை தலைமை செயலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார். அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிந்தனை செல்வன், எஸ் எஸ் பாலாஜி, ஆலுஷா நவாஷ், பணையூர் மு பாபு ஆகியோர் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் எல் இளைய பெருமாளுக்கு நூற்றாண்டு நினைவு அரங்கம் அமைக்கப்படும் என்று அறிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், நொச்சிக்குப்பம் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நன்றி தெரிவித்தோம். எல் இளைய பெருமாள் அவர்கள் நினைவாக நூற்றாண்டு நினைவரங்கம் ஒன்றை சிதம்பரம் நகரில் அமைக்கப்படும் என்று நேற்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்கிற அடிப்படையில் முதல்வரை சந்தித்து எமது நன்றியை தெரிவித்திருக்கிறோம். பெரியவர் இளைய பெருமாள் அவர்கள் ஜவஹர்லால் நேரு அவர்களின் காலத்திலிருந்து தேசிய அளவில் அரசியலில் ஈடுபாடு கொண்டவர். தேசிய அளவில் ஒடுக்கப்பட்ட மக்களின், பழங்குடி மக்களின் வாழ்நிலைகளை ஆய்ந்து இந்திய ஒன்றிய அரசுக்கு அறிக்கை அளித்தவர். அவருடைய பெயரிலேயே இளைய பெருமாள் கமிட்டி நிறுவப்பட்டது. அந்த பரிந்துரைகளின் அடிப்படையில் தான் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இன்றைக்கும் அகில இந்திய அளவில் ஒடுக்கப்பட்ட பழங்குடியினரின் பாதுகாப்புக்கு அவர்களின் நலன்களின் மீதான அரசின் திட்டங்களுக்கு இந்த கமிட்டியின் பரிந்துரை மிகுந்த பயனுள்ளதாக இருக்கிறது. தேசிய அளவில் அவருடைய பங்களிப்பை போற்றக்கூடிய வகையிலும், தமிழக அளவில் அவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காகவும் ஒட்டுமொத்த உழைக்கிற மக்களின் நலன்களுக்காகவும் பாடுபட்ட அவருடைய பங்களிப்பை போற்றுகிற வகையிலும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவருடைய நினைவாக சிதம்பரத்தில் இந்த நூற்றாண்டு, அதாவது ஜூன் 23 அவருடைய நூற்றாண்டு வருகிறது. அந்த நூற்றாண்டு விழாவையொட்டி நூற்றாண்டு நினைவரங்கம் அமைப்பதற்கு அறிவித்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. மற்றும் தற்போது இன்னும் சில நிமிடங்களில் தலித் கிறித்தவர் தொடர்பான தனி தீர்மானம் ஒன்றை சட்டப்பேரவையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முன்மொழிய நிறைவேற்றப்பட இருக்கிறது. இதுவும் நீண்ட காலத்து கோரிக்கை. இந்திய ஒன்றிய அரசு தலித் கிறித்தவர்களை, அதாவது ஆதிதிராவிடர், அதாவது பட்டியல் இனத்தில் இணைப்பது, அவ்வாறு இணைக்க வேண்டும், அவர்களுக்கு சட்டப்பூர்வமான பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்கிற வகையில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இந்திய ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்த தமிழ்நாடு அரசு முன்வந்திருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முன்வந்திருக்கிறார். இதுவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நடவடிக்கை. இதற்காகவும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு எமது நன்றியை தெரிவித்தோம். அதேபோல் துணை திட்டங்களுக்கு, சப் பிளான் என்று சொல்லப்படக்கூடிய துணை திட்டங்களுக்கு சட்டம் இயற்ற வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம். அதனையும் இந்த நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடரில் அறிவித்திருக்கிறார். அடுத்த கூட்டத்தொடரில் அது சட்டமாக்கப்படும் என்கிற உறுதியையும் அளித்திருக்கிறார். இந்த அறிவிப்புகள் மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது, நம்பிக்கையை தருகிறது. ஆகவே
ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பில் மாண்புமிகு முதல்வர் அவர்களை நேரிலே சந்தித்து எமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்திருக்கிறோம். அத்துடன் மீனவர்கள் 2-3 நாட்களாக தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மெரினா கடற்கரை ஓரத்தில் நொச்சிக்குப்பத்திலிருந்து பட்டினப்பாக்கம் வரையிலான லூப் சாலையிலே அவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்று நள்ளிரவு அவர்களை சந்தித்து நான் பேசினேன். இன்றைக்கு அது தொடர்பான கவனஈர்ப்பு தீர்மானம் சட்டப்பேரவையில் எடுக்கப்பட இருக்கிறது, விவாதிக்க இருக்கிறோம் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூறியிருக்கிறார். ஏற்கனவே அதிகாரிகளோடு இது பற்றி கலந்து பேசியதாகவும் கூறினார். நீதிமன்றத்திலும் மீனவர்கள் தரப்பு கோரிக்கைகளை வலியுறுத்தக்கூடிய வகையில் அரசு தரப்பில் பேச இருக்கிறோம் என்றும் கூறியிருக்கிறார். எனவே மீனவர்கள் அதே பகுதியிலேயே மீன்பிடித்து அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்து கொள்ளக்கூடிய வகையிலே வியாபாரம் செய்வதற்கு ஏதுவாக தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று நம்புகிறோம். இந்த சந்திப்பு மிகுந்த மகிழ்ச்சிகரமான சந்திப்பாக அமைந்தது, மன நிறைவாக இருந்தது.